ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இது செகண்ட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. யூனிட் 4 கிராமர்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வருது. பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃப்ரேசல் வேர்ப்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அதாவது டூ ஆர் த்ரீ வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு வேர்ப் ஆகுறது தான் ஃப்ரேசல் வேர்ப். ஒரு மீனிங்கை கொடுக்கறது தான் ஃப்ரேசல் வேர்ப். இப்போ இந்த ஒரு ஃப்ரேசல் வேர்ப்ல ஒரு வேர்ப் வரும், அதுக்கு கூடவே இன்னொரு அட்வெர்போ இல்லைன்னா ப்ரிப்போசிஷனோ சேர்ந்து ஒரு புது மீனிங் கொடுக்கும். ஓகே, ஸோ அதுதான் ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரேசல் வேர்ப் கம்பைன்ஸ் அ நார்மல், கம்பைன் பண்ணது எதெல்லாம், ஒரு நார்மல் வேர்ப் வித் அன் அட்வெர்ப். நார்மல் வேர்போட என்ன இருக்கும், ஒரு அட்வெர்ப் இருக்கும், ஆர் அ ப்ரிப்போசிஷன், இல்லைன்னா ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும், இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஓகே, டு கிரியேட் என்டையர்லி நியூ வெர்பல் ஃப்ரேஸ், திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரேசல் வேர்ப். இதுதான் ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்றோம். இன் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் ஆக்ட் டுகெதர் அஸ் அ கம்ப்ளீட்லி நியூ வேர்ப். அப்போ ரெண்டோ மூணு வார்த்தைகளோ சேர்ந்து ஒரு புதிய வேர்பா ஃபார்ம் ஆகுறது தான் ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து த்ரீ ஃபார்ம், த்ரீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், த்ரீ வேஸ்ல வந்து ஃபார்ம் ஆகும். எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சொன்னோம், ஒரு வேர்போட ஒரு அட்வெர்போ இல்லைன்னா ஒரு ப்ரிப்போசிஷனோ, இல்லை ப்ரிப்போசிஷன் பிளஸ் அட்வெர்போ சேர்ந்து, இல்லைன்னா அட்வெர்ப் பிளஸ் அட்வெர்ப் பிளஸ் ப்ரிப்போசிஷன் சேர்ந்தோ ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம். பாருங்க, வேர்ப் பிளஸ் ப்ரிப்போசிஷனாக வரும், இல்லைன்னா வேர்ப் பிளஸ் அட்வெர்பாக வரும், இல்லைன்னா வேர்ப் பிளஸ் அட்வெர்ப் பிளஸ் ப்ரிப்போசிஷன். இந்த எல்லா வகையிலையும் ஃப்ரேசல் வேர்ப் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேர்ப் பிளஸ் ப்ரிபோசிஷன்ல ஃபார்ம் ஆன ஒரு சில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பாருங்க. கால் ஆஃப் அப்படிங்கிறது, கால் ஆஃப்னா என்னது, கேன்சல்னு அர்த்தம். இப்போ தனித்தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வேற வேற மீனிங் வரும். ஆனா இது இது வந்து ஒரு வேர்ப், கால்ங்கிறது ஒரு வேர்ப், ஆஃப்ங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன், ரெண்டும் சேர்ந்து என்ன மீனிங் கொடுக்குது, கேன்சல்ன்ற மீனிங் கொடுக்குது. அடுத்ததா லுக்னா ஒரு மீனிங், இன்டூ கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். இப்போ இது லுக்ன்ற வேர்பும் இன்டூங்கிற ப்ரிபோசிஷனும் சேர்ந்து டேக் கேர் அப்படின்னு ஒரு மீனிங் கொடுக்குது. அடுத்ததா பாருங்க, வேர்ப் பிளஸ் அட்வெர்ப் சேர்ந்தும் சேர்ந்து ஃப்ரேசல் வேர்ப் ஃபார்ம் ஆகுது. வேர்ப் பிளஸ் அட்வெர்ப் சேர்ந்து ஃப்ரேசல் வேர்ப் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிவ் அப்படிங்கிறது ஒரு வேர்ப், அவேங்கிறது அட்வெர்ப். இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஒரு மீனிங் கொடுத்துருக்கு, டிஸ்ட்ரிபியூட், கிவ் அவே அப்படிங்கிற ஒரு ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துருக்கு. இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங் டிஸ்ட்ரிபியூட். ஹி கேவ் அவே ப்ரைசஸ், இந்த பிரின்சிபல் கேவ் அவே ப்ரைசஸ், த டீச்சர் கேவ் அவே ப்ரைசஸ், இல்லைன்னா சம் விஐபி கேம் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் டே அண்ட் கேவ் அவே த ப்ரைசஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ கிவ் அவே அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம், ஒரு ஃப்ரேசல் வேர்பா. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, வேர்ப் பிளஸ் அட்வெர்பா ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்தது சம்டைம்ஸ் த்ரீ வேர்ப்ஸ் சேர்ந்து, அதாவது வேர்ப் பிளஸ் அட்வெர்ப்ஸ் பிளஸ் ப்ரிபோசிஷன், த்ரீ வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஃபார்ம் ஆகும். அதுதான் வேர்ப் இருக்கும், அட்வெர்ப் இருக்கும், ப்ரிபோசிஷன் இருக்கும், மூணும் சேர்ந்து ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஃபார்ம் ஆகும். அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் லுக் ஃபார்வர்ட் டு. லுக் ஃபார்வர்ட் டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஈகர்லின்னு அர்த்தம். எதையாவது இல்லைன்னா யாரையாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறது தான் வந்து லுக் ஃபார்வர்ட் டு. ஓகே, லுக் ஃபார்வர்ட் டுனா யாரையாவது ஆவலோட எதிர்பார்க்குற. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் மை அங்கிள், ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா, ஆஃப்டர் அ லாங் டே, ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா ஃப்ரெண்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், அவளோட வரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறது. ஓகே, ஸோ அதான் எக்ஸ்பெக்டிங் சம் ஒன் ஆர் சம்திங் ஈகர்லி. இங்கே எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, வேர்ப் இருக்கு, அட்வெர்ப் இருக்கு, ப்ரிபோசிஷன் இருக்கு, மூணும் சேர்ந்து இந்த ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து பல விதமாக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃப்ரேசல் வேர்ப்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஏன் ஃப்ரேசல் வேர்ப்ஸோட முக்கியத்துவம் என்ன, ஃப்ரேசல் வேர்ப்ஸ்
யூஸ் பண்ணாம ஒரு வாக்கியம் அமைக்க முடியாதுன்னா தாராளமா அமைக்கலாம். சாதாரண வேர்ப் போட்டு கூட ஒரு வாக்கியம் அமைக்க முடியும். பட் ஃப்ரேசல் வேர்ப் இடத்துல வேற ஒரு வேர்டு, சாதாரண வேர்ப் போட்டு கூட வாக்கியம் அமைக்கலாம். ஆனா ஃப்ரேசல் வேர்ப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்க்கு அழக கூட்டி கொடுக்கும். பொதுவா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் அதிகமா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட லாங்குவேஜ் அழகுபடுத்துறதுக்காக அவங்க ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயுமே நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் அவங்களோட அந்த லாங்குவேஜோட ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறத நம்ம கவனிக்கலாம். நம்மளுமே நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் சாதாரணமாக நம்மளே யூஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இட் பியூட்டிஃபைஸ் த லாங்குவேஜ் யூ ஸ்பீக். அப்போ சிக்னிஃபிகன்ஸ்னா முக்கியத்துவம். இப்போ ஃப்ரேசல் வேர்ப்ஸோட முக்கியத்துவம் என்ன? இட்ஸ் பியூட்டிஃபைஸ் த லாங்குவேஜ் யூ ஸ்பீக். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் மோர் இன் தயர் ஸ்போக்கன் லாங்குவேஜ். இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னா யாரு? எங்கெல்லாம் இங்கிலீஷை தாய்மொழியாக கொண்டவங்க, அவங்க வந்து அதிகமாக ஃப்ரேசல் வேர்ப், ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் பீப்புள், அவங்க தே யூஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் மோர் இன் தேர் ஸ்போக்கன் லாங்குவேஜ். அப்போ அவங்க பேசுகிறப்ப அதிகமாக ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூ கேன் யூஸ் காமன் வேர்ப்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அ ஃப்ரேசல் வேர்ப். இப்போ நான் சொன்னேன் காமன் வேர்ட்ஸ் கூட ஃப்ரேசல் வேர்ப்க்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்படி சொல்லலாம், யூ ஷுட் ஸ்டாப் ட்ரிங்கிங். இதுதான் நம்ம காமனாக என்ன சொல்வோம், நீ வந்து குடிக்கிறத நிப்பாட்டணும், யூ ஷுட் ஸ்டாப் ட்ரிங்கிங். ஆனால் அதை அவங்க சொல்றப்ப எப்படி சொல்வாங்க? ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசுறப்பயோ இல்ல ஸ்டைலா இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறவங்க எப்படி சொல்வாங்க அப்படின்னா, யூ ஷுட் கிவ் அப் ட்ரிங்கிங். யூ ஷுட் கிவ் அப், கிவ் அப்ன்றது தான் வந்து இந்த இடத்துல ஃப்ரேஸ். ஓகே, யூ ஷுட் கிவ் அப் ட்ரிங்கிங் அப்படின்னா ஸ்டாப் ட்ரிங்கிங் தான். அதான் சொன்னேன் இல்லையா, கிவ் அப்ன்ற ஃப்ரேஸ்க்கு பதிலாக ஃப்ரேசல் வேர்ப் பதிலாக ஸ்டாப் கூட போடலாம். ஆனால் கிவ் அப் போடுறப்போ த சென்டென்ஸ் கெட்ஸ் பியூட்டிஃபைட், த சென்டென்ஸ் கெட்ஸ் அட்ராக்டிவ். ஸோ யூ ஷுட் ஸ்டாப் ட்ரிங்கிங்கிறத எப்படி சொல்லலாம், யூ ஷுட் கிவ் அப் ட்ரிங்கிங் சொல்லலாம். அதே மாதிரி இந்த சேம் வே யூ கட் சி, யூ கட் சே த மீட்டிங் வாஸ் கேன்சல்டு. The meeting was cancelled-னு சாதாரணமாக சொல்லலாம். ஆனால் அதுக்கு இன்னொரு ஒரு ஃப்ரேசல் வேர்ப் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். எப்படி சொல்லலாம், இன்ஸ்டெட் த மீட்டிங் வாஸ் கால்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். த மீட்டிங் வாஸ் கால்ட் ஆஃப் அப்படின்றா இட் இஸ் மோர் அட்ராக்டிவ். கால்ட் ஆஃப்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சோ பெரியாளுங்கன்னு நினச்சி பேசுகிறவங்கெல்லாம் கேன்சல்டுன்னு சாதாரண இங்கிலீஷ் வேர்ட் பேச மாட்டாங்க. இன்ஸ்டெட் த யூஸ் த ஃப்ரேசல் வேர்ப் கால்ட் ஆஃப், த மீட்டிங் வாஸ் கால்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. Phrasal verbs can be of two types. டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கும். ஒன்று லிட்ரல் மீனிங் தரும், ஒன்று இடியமெட்டிக் மீனிங் தரும். அப்படின்னா என்ன பார்க்கலாம், லிட்ரல் மீனிங்னா பிளெயின் மீனிங் தர்ற ஃப்ரேசல் வேர்ப்ஸும் இருக்கு. ஓகே, பிளெயினாக நம்ம பிரித்து வார்த்தைகளை பிரித்து பார்த்தாலும் அதே மீனிங் தான் வரும். ஓகே, சிலதுக்கு வந்து இந்த ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ், அதாவது இப்போ நம்ம கால்ட் ஆஃப்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி கிவ் அப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி இடியமேட்டிக் மீனிங்ஸும் வரும், சிலப்போ லிட்ரல் மீனிங்கும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ த்ரூ அவே ஆல் த ப்ரோக்கன் டாய்ஸ். இப்போ இந்த இதில் வந்து த்ரூ அவே அப்படிங்கிறத தான் நம்ம ஃப்ரேசல் வேர்பாக எடுத்துக்கிறோம். இப்போ ஐ த்ரூ அவே ஆல் த ப்ரோக்கன் டாய்ஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல என்ன லிட்ரல் மீனிங் வருது, அதாவது சாதாரண பிளெயின் மீனிங் வருது. எனது புரோக்கன் டாய்ஸ், உடைந்து போன பொம்மைகளை நான் தூக்கி எறிந்தேன். ஐ த்ரூ அவே ஆல் த புரோக்கன் டாய்ஸ். ஆனால் அதே இது, ஹி ஹஸ் த்ரோன் அவே த குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது, அதை வந்து ஹி ஹஸ் த்ரோன் அவே அப்படிங்கிறப்போ அங்கே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடியோமேட்டிக்காக அது தெரியும். ஓகே, அடுத்ததான் ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வேர்ப். இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஃப் அ ஃப்ரேசல் வேர்ப் ஹேஸ் அன் ஆப்ஜெக்ட் தென் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். இப்போ ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருந்தால் அங்கே வந்து அங்கே வரக்கூடிய ஃப்ரேசல் வேர்பை ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அங்கே வரக்கூடிய ஃப்ரேசல் வேர்ப் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வேர்ப். இப்போ ஃப்ரேசல் வேர்ப் கேனாட் பி செப்பரேட்டட், அதாவது ஃப்ரேசல் வேர்பில் ட்ரான்சிட்டிவ் சென்டென்ஸில் ஃப்ரேசல் வேர்பை செப்பரேட் பண்ணலாம். ஓகே, இன்ட்ரான்சிட்டிவ் சென்டென்ஸில் ஃப்ரேசல் வேர்பை செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ட்ரான்சிட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள், யூ ஷுட் ட்ரை ஆன் திஸ் ட்ரெஸ். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கு, யூ இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு. இப்போ ட்ரை ஆன் அப்படிங்கிறது என்னது, இங்கே ஃப்ரேசல் வேர்ப். நீ இந்த ட்ரெஸ்ஸை
போட்டு பாருங்கிறது. ஓகே, யூ ஷுட் ட்ரை ஆன் திஸ் ட்ரெஸ். இதுல வந்து ஆப்ஜெக்டும் இருக்கிறதுனால இது டிரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப் தான். அப்ப இதை வந்து பிரிக்க முடியும். எப்படி பிரிக்க முடியும்னா, யூ ஷுட் ட்ரை திஸ் ட்ரெஸ் ஆன் அப்படின்னு பிரிக்க முடியும். ஓகே, இது மாதிரி ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவோம், ஃப்ரேசல் வெர்பை பிரிச்சும் காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்றேன். ஒரு சில சென்டென்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இப்படி சேர்ந்துதான் இருக்கணும்னு இல்லை, இப்படி தனியா பிரிஞ்சு கூட இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். இங்க பாருங்க, ஐ த்ரூ அவே ஆல் த ப்ரோக்கன் டாய்ஸ்னு ஒன்று படிச்சோமா, இதே ஐ த்ரூ அவேய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த த்ரூ அவேன்ற ஃப்ரேசல் வெர்ப பிரிச்சு காமிக்கலாம். எப்படி, ஐ த்ரூ ஆல் த ப்ரோக்கன் டாய்ஸ் அவே அப்படின்னு. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இந்த த்ரூவை அவேக்கும் இடையில இந்த ஆப்ஜெக்ட கொண்டு வந்துடுறோம். ஐ த்ரூ ஆல் த ப்ரோக்கன் டாய்ஸ் அவே அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ இங்கேயும் பிரிச்சு காமிச்சாச்சு. அடுத்தது பாருங்க, யூ ஷுட் கிவ் அப் திஸ் ஜாப். இங்கேயும் ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ இங்க என்ன பண்றாங்க, கிவ் அப்புக்கு இடையில இந்த ஆப்ஜெக்ட் கொண்டு வந்துடுறீங்க. யூ ஷுட் கிவ் திஸ் ஜாப் அப், இந்த வேலையை நீ விட்டுருன்னு அர்த்தம். டேக் ஆஃப் யுவர் ஜாக்கெட், இதுலயும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இதை எப்படி, இந்த இந்த ஃப்ரேசல் வெர்ப் எப்படி பிரிக்கலாம்னா, Take your jacket off அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகே, ஸோ இன் கான்ட்ராஸ்ட் டு டிரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப்ஸ், இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் டூ நாட் டேக் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் டூ நாட் ரெக்கயர் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ல இது ரிப்பீட் ஆயிருக்கலாம். இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ல டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்காது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸை பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், த பிளேன் டுக் ஆஃப், பிளேன் கிளம்பிருச்சு, இந்த இடத்துல எங்க ஆப்ஜெக்ட் இருக்கு, இல்லை. ஸோ இந்த ஃப்ரேசல் வெர்பை பிரிக்க முடியாது. த பிளேன் டுக் ஆஃப், டுக் ஆஃப்னா ஸ்டார்டட் டு ஃப்ளைன்னு அர்த்தம். யூ ஆர் டூயிங் ரியலி வெல், ஸோ கேரி ஆன் லைக் திஸ், நீ நல்லா பண்ணிட்டு இருக்க, டே பண்ணு அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஆப்ஜெக்ட் இல்லாதனால இது இன்ட்ரான்சிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இங்க என்ன பண்றோம், கேரி ஆன் அப்படிங்கிற இந்த ஃப்ரேசல் வெர்ப் நம்ம என்ன சொல்றோம், இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப்னு சொல்றோம். இது பிரிக்க முடியாது. அதே மாதிரி அவர் கார் ப்ரோக் டவுன், கார் வந்து உடஞ்சு போறது கிடையாது, கார் வந்து நின்று போச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துலயும் இது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப். அப்போ ஃப்ரேசல் வெர்ப்ஸை எப்படி பிரிக்கலாம், டிரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப்ஸாகவும் பிரிக்கலாம், இன்ட்ரான்சிட்டிவ் ஃப்ரேசல் வெர்ப்ஸாகவும் பிரிக்கலாம். ஆப்ஜெக்ட் இருந்தால் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து டிரான்சிட்டிவாக இருக்கும், ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து இன்ட்ரான்சிட்டிவாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப முக்கியமா, அதிகமா நம்ம யூஸ் பண்ற ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எனக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்கு, ஃபார்ம் அப் பண்ணலாம் புதுசாகவும். ஸோ அப்படி இருக்கிறதுனால, நிறைய இருக்கிறதுனால முக்கியமா நம்ம ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பார்க்கலாம். பிரேக் டவுன் அப்படின்னா கொலாப்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம இப்போ காரே வந்து கொலாப்ஸ் ஆகுது, அதாவது ஒன்றும் அடுத்த அதில் என்ன பண்ண முடியல அப்படின்னா பிரேக் டவுன் ஆகுறது. அதுக்கு நம்ம என்ன சொல்றது உங்களுக்கு புரியும் இல்லையா, மை கார் ப்ரோக் டவுன் திஸ் மார்னிங் அப்படின்னு சொன்னால், இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் அந்த மூமெண்ட்லாம் லூஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரேக் இன்டூ, என்டர் பை ஃபோர்ஸ், பிரேக் இன்டூனா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ள நுழையிறத பிரேக் இன்டூன்னு சொல்லுவாங்க. இப்போ இது எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், பர்க்லஸ் அதாவது தீவ்ஸ், தீவ்ஸ் ப்ரோக் இன்டூ த ஹவுஸ் அரவுண்ட் மிட் நைட், நடுராத்திரியில் வீட்டை உடச்சி உள்ள நுழையிறாங்க இல்லையா, அதை இந்த பிரேக் இன்டூக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ பர்க்லஸ், பர்க்லஸ்னா தீவ்ஸ், தீவ்ஸ் ப்ரோக் இன்டூ, இங்கே தீவ்ஸ்னு போட்டுக்கலாம், தீவ்ஸ் ப்ரோக் இன்டூ த ஹவுஸ் அரவுண்ட் மிட் நைட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, பிரேக் இன், பிரேக் இன்க்கு வந்து இன்டரப்டன் மீனிங், பிரேக்கிங்னா என்ன அர்த்தம், இன்டரப்ட். ஸோ என்ன பண்ணலாம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக் இன் வென் த டீச்சர் வாஸ் டீச்சிங். அப்போ ஒரு ஸ்டாஃப் நடத்திட்டு இருக்கிறப்போ ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு எதையாவது இடையில க்வெஸ்சன் பண்றதை வந்து ப்ரோக் இன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்லை டிஸ்டர்ப் பண்றதையும் ப்ரோக் இன் சொல்லலாம், இன்டரப்ட் பண்றது மொத்தத்தில். ஓகே, இன்டரப்ட்னா டிஸ்டர்ப் பண்றது தான். பிரேக்கப், பிரேக்கப்னா இப்ப ரொம்ப காமன் டேர்ம் ஆயிடுச்சு, இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இல்லைன்னா லவ்வர்ஸ் எல்லாம் இந்த பிரேக்கப் அப்படின்னு சொல்றாங்க.
கம் டு அன் எண்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரியாமலே யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ் தான். ஓகே, கம் டு அன் எண்ட், பிரேக்கப்னா என்ன, கம் டு அன் எண்டுன்னு அர்த்தம், ஒரு முடிவுக்கு வர்றது தான் பிரேக்கப்னு சொல்கிறோம். மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பிரேக்கப்பை சொல்கிறோம். ஆஃப்டர் ஹர் மேரேஜ், ஏன் இங்கே வந்து நம்ம இல்லை பாஸ்டன்ஸில், ஓகே, முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரோக்கப், பிரேக்கப் தான் ப்ரோக்கப் ஆகுது, இங்கே பிரேக்கின் தான் ப்ரோக்கின் ஆகுது. ஓகே, ஸோ ஏன் இங்கே பிரேக்கின் போட்டிருக்கு இங்கே ப்ரோக்கின்லாம் நினைக்காதீங்க, பாஸ்ட் ல நம்ம சொல்றோம். ஓகே, ஆஃப்டர் ஹர் மேரேஜ் ப்ரோக்கப் ஷாலினி வென் டு லிவ் இன் சென்னை. ஓகே, கல்யாணம் முடிவு பண்ணோன்னா அவங்க வேற ஊர் போயிட்டாங்க. பிரிங்கப், பிரிங்கப்னா என்ன, வளர்க்கறது, ஒரு குழந்தைய வளர்க்கறது தான் பிரிங்கப்க்கு அடிக்கடி சொல்லுவாங்க. ஷீ ஸ்டாப்டு ஒர்க்கிங் இன் ஆர்டர் டு பிரிங் அப் ஹர் சில்ட்ரன், அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்க. எதுக்கு நின்றுட்டாங்க, குழந்தைங்களை வளர்க்கறதுக்காக. ஷீ ஸ்டாப்டு ஒர்க்கிங் இன் ஆர்டர் டு பிரிங் அப் ஹர் சில்ட்ரன், பிரிங் அப் ஃப்ரேஸ், புரியுதானே. அடுத்த ஃப்ரேஸ் பாருங்க, பம்ப் இன்டு, பம்ப் இன்டுனா மீட் ஆக்சிடென்ட்லி, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து எதிர்பாராத விதமா சந்திக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு தான் பம்ப் இன்டுன்னு அர்த்தம், மீட் ஆக்சிடென்ட்லி. ரீமா பம்ப் இன்டு ஹர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அட் த சூப்பர் மார்க்கெட். இப்போ ரீமா என்ன பண்ணாங்க, அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை எதிர்பாராத விதமா சந்திக்கிறது தான் வந்து பம்ப் இன்டு. ஓகே, காலட், காலட்க்கு மீனிங் என்னன்னா விசிட், காலட்னா விசிட்னு அர்த்தம். தே கால்ட் அட் த போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் சென்ட் டெலிகிராம், அவங்க எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனாங்க, டெலிகிராம் அனுப்புனாங்க அப்படின்னு. ஓகே, கால் ஆஃப் கேன்சல், இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கால் ஆஃப், கால் ஆஃப்னா கேன்சல்னு அர்த்தம். இப்போ த மீட்டிங் வாஸ் கால்ட் ஆஃப், த மீட்டிங் வாஸ் கால்ட் ஆஃப், கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கால் ஆன், சரி, கால் ஆஃப்னா கேன்சல், கால் ஆன்னா இன்வைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, கால் ஆன்னா ஒரு ஃபார்மல் இன்வைட், கால் அப்பான்னு சொல்லலாம், கால் ஆன், இது ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான், ஃபார்மல் இன்விடேஷன் அர்த்தம். ஐ நவ் கால் அப்பான் த பிரசிடென்ட் டு அட்ரஸ் த அசம்பிளி. பொதுவாக அந்த கால் ஆன், கால் அப்பான் இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த செமினார் ஹால், ஒர்க் ஷாப் இதெல்லாம் நடக்கிறப்போ, ஐ நவ் கால் அப்பான் த பிரின்சிபல், ஐ நவ் கால் அப்பான் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. To address the assembly. கேரி ஆன்னா கண்டினியூ, கேரி ஆன், கேரி ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கேரி ஆன் அப்படின்னா அது 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 அந்த ஃப்ரேஸை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. சும்மா நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்கள் டீச்சர் வந்து கேரி ஆன், கேரி ஆன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டினியூ பண்ண அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹி கேரிட் ஆன் கார்டனிங் இன் ஸ்பைட் ஆஃப் த ரைன். ஸோ இங்கே வந்து நம்ம இது பாஸ்டன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம், கேரி ஆனை, ஹி கேரிட் ஆன் கார்டனிங், கார்டனிங்னா என்ன அர்த்தம், கார்டனிங் பண்ணுறத நீ தோட்ட வேலை செய்கிறத கேரி ஆன் பண்ணா வந்து அவன் கேரி ஆன் பண்ணா, இன்ஸ்பைட் ஆஃப் ரைன், மழை பெஞ்சிட்டு இருந்தது இருந்தாலும் அவன் கேரி ஆன் பண்ணா, அவன் கண்டினியூ பண்ணான்னு அர்த்தம். அடுத்து கம் ஃபார்வர்டு, எனிபடி கம் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து கிளாஸ்ல பார்த்து கேட்குறாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து யாராவது என்ன சொல்லணும், ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஆன்சர் சொல்லுங்க, எனிபடி ஹூ நோஸ் த ஆன்சர் கம் ஃபார்வர்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ப்ரெசென்ட் ஒன் செல்ஃப், வந்து ஆன்சர் சொல்லுன்னு அர்த்தம். ஓகே, த போலீஸ் ஹவ் ஆஸ்ட் எனி விட்னஸ் டு கம் ஃபார்வர்டு, யாராவது சாட்சியில் இருந்தால் முன்னாடி வாங்க, வாங்க வந்து சொல்லுங்கன்னு அர்த்தம், முன்னாடி வாங்கன்றதில்ல வந்து சொல்லுங்கன்னு அர்த்தம். ஓகே, கம் அக்ராஸ், அடுத்தது வந்து கம் அக்ராஸ், கம் அக்ராஸ்னா ஃபைன் பை சான்ஸ், அதாவது அதாவது ஒரு ஆக்சிடென்டலா சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறத கம் அக்ராஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளே அறியாம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அதை கம் அக்ராஸ் பண்றது. ஓகே, ஐ கேம் அக்ராஸ் சம் ட்ரெஷர்ஸ் ஆஃப் மை சைல்ட்ஹுட் டேஸ் இன் அன் ஓல்ட் பேக், எதையோ நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன், அப்ப நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தது கிடைச்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் கம் அக்ராஸ் சொல்லலாம். ஐ கம் அக்ராஸ் சம் ட்ரெஸ், I came across some treasures. Treasures-னா childhood days-ல treasures-ஆ மதிச்ச நிறைய விஷயங்கள், பொக்கிஷமா நான் பாதுகாத்து வச்சிருந்த விஷயங்களை நான் வந்து ஏதோ ஒரு ஓல்டு பேக் கிடைச்சப்போ அதுல இருந்து கிடைச்சது. ஐ கேம் அக்ராஸ் சம் ட்ரெஷர்ஸ் ஆஃப் மை சைல்ட்ஹுட் டேஸ் இன் அன் ஓல்டு பேக். ஓகே, அடுத்ததா ஃபாலோட், ஃபாலோட்டுக்கு அர்த்தம் வந்து குவாரல், த பிரின்சிபல் அண்ட் த வார்டன் ஃபெல் அவுட், இங்கதான் இருக்கு ஃபாலோட்டோட பாஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபெல் அவுட் அண்ட் த வார்டன் ரிசைன்ட் இஸ் ஜாப், பிரின்சிபலுக்கும் வார்டனுக்கும் சண்டை வந்து வார்டன் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு இங்க ஒரு சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம். ஃபால் ஆன், ஃபால் ஆன்னா அட்டாக்னு அர்த்தம், த ஹங்க்ரி வுல்ஃப் ஃபெல் ஆன் த கோட். ஓகே, ஃபெல் இங்கே அகெயின் பாஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வுல்ஃப் வந்து பசியோடு இருந்து அட்டாக் பண்ணிச்சேத கோட்டை. ஃபால் த்ரூனா ஃபெயில்னு அர்த்தம்,
ஓகே. ஃபால் த்ரூனா ஃபெயில்னு அர்த்தம். மை ஐடியா ஆஃப் அ பிசினஸ் ப்ராஜெக்ட் ஃபெல் த்ரூ, அகெயின் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபெல் த்ரூ அஸ் ஐ டிட் நாட் கெட் த சப்போர்ட் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் வந்து பிசினஸ் ப்ராஜெக்ட் செய்யலான் இருந்தேன், ஆனால் ஃபெயில் ஆயிட்டேன், ஐ ஃபெல் த்ரூ, ஆனால் ஃபெயில் ஆயிட்டேன். ஏன், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணல, எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணல. நான் பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆளாக நான் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அப்பா எனக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான். ஓகே, மை ஐடியா ஆஃப் பிசினஸ் ப்ராஜெக்ட் ஃபெல் த்ரூ அஸ் ஐ டிட் நாட் கெட் த support of my family members. Get back, return home. Get back na வீட்டுக்கு திரும்புறதுன்னு அர்த்தம். ஈவினிங் அவர்ஸ்ல சொல்லுவோம் இல்லையா, ஐ கெட் ஐ காட் பேக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ காட் பேக் ஹோம் லேட் ஃப்ரம் த ஆஃபீஸ் எஸ்டர்டே, நேத்து சாயந்தரம் வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐ காட் பேக் ஹோம் லேட் ஃப்ரம் த ஆஃபீஸ் எஸ்டர்டே. அடுத்து இதுவும் பாஸ்டன்ஸ்ல, கெட் பேக் என்னவாயிருக்கு, காட் பேக் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, கிவ் அப்னா ஸ்டாப். ஓகே, இதை முதவே இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். கிவ் அப்னா ஸ்டாப்னு அர்த்தம். ஹி கேவ் அப் ஸ்மோக்கிங் ஆஃப்டர் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்தோன்னதான் அவன் ஸ்மோக்கிங்கை நிப்பாட்டினா. ஹி கேவ் அப் ஸ்மோக்கிங் ஓன்லி ஆஃப்டர் ஹார்ட் அட்டாக். கிவ் அவேனா நான் சொன்னேன் டிஸ்ட்ரிபியூட்னு பார்த்தோம். த பிரின்சிபல் கேவ் அவே த ப்ரைசஸ். கிவ்இன்னா ஈல்டு டு, ஒரு விஷயத்த ஒத்துக்கிறது தான் கிவ்இன். ஓகே, ஆஃப்டர் த நெகோசியேஷன் அவர் பாஸ் கேவ் இன் அண்ட் அனௌன்ஸ் 3 month போனஸ். ஆஃப்டர் அவர் நெகோசியேஷன், பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா எங்க பாஸ் வந்து நாங்கள் சொன்னதுக்கு ஹி கேவ் இன்னா ஈல்டு ஆனாரு, ஒத்துக்கிட்டாரு. அண்ட் அனௌன்ஸ் 3 month போனஸ், 3 months போனஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டார். கோ அஹெட்னா ப்ரொசீட். ஓகே, கோ அஹெட், கேரி ஆன் மாதிரி கோ அஹெட்னு சொல்லுவாங்க. ப்ரொசீட், கண்டினியூ, அது கோ அஹெட் கேரி ஆன் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல் பட் ஸ்டில் ஐ வென்ட் அஹெட் வித் மை ஒர்க். ஓகே, எனக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் ஐ வாஸ் கோயிங் அஹெட், அப்படின்னா நான் வந்து என் வேலையை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். கோ அப்னா ரைஸ் இன் ப்ரைசஸ், அதாவது எப்பவுமே கோல்டை பத்தி பேசுறப்ப இட் வென்ட் அப், த ப்ரைஸ் ஆஃப் கோல்ட் இஸ் கோயிங் அப், த ப்ரைஸ் ஷூட் அப், த ப்ரைஸ் வென்ட் அப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அதான் கோ அப். ஓகே, ரைஸ் இன் ப்ரைசஸ், த ப்ரைஸ் ஆஃப் கோல்ட் இஸ் கோயிங் அப் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்கு. ஓகே, கோத்ரூ, கோத்ரூனா ரொம்ப கவனமா கவனிச்சு பார்க்கறது, எக்ஸாமின் கேர்ஃபுல்லின்னு அர்த்தம். ஓகே, த ப்ரொஃபஸர் வென்ட் த்ரூ த தீசிஸ் கேர்ஃபுல்லி. கோத்ரூ தான் என்னவா மாதிரி இருக்கு, வென்ட் த்ரூ, கோவோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட்ங்கிறதுனால இங்கே கோத்ரூ வென்ட் த்ரூ ஆயிருக்கு. த ப்ரொஃபஸர் வென்ட் த்ரூ த தீசிஸ் கேர்ஃபுல்லி. அடுத்தது பாருங்க, கெட் ஓவர். கெட் ஓவர்னா ரெக்கவர் ஃப்ரம்னு அர்த்தம். ஒரு உடம்பு சரியில்லாம இருந்து கெட் ஓவர் ஆகுறது அப்படின்னா உடம்பு சரியாகிறது, ரெக்கவர் ஆகுறது. உடம்பு சரியில்லைன்னு இல்லை, பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதையும் ரெக்கவர், இது கெட் ஓவர்னு சொல்லுவோம். ஐ ஹவ் நாட் கெட் ஓவர் வித் மை பிரேக்கப், என் பிரேக்கப் ஆனதுல இருந்தே நான் இன்னும் கெட் ஓவர் ஆகலை அப்படின்னா இன்னும் ரெக்கவர் ஆகலைன்னு அர்த்தம். கீப் ஆன், again continue, keep on, okay, carry on, go ahead, இதெல்லாம் ஒரே மீனிங் தான், keep on. I kept on my winning mode throughout the competition. I kept on, நான் வந்து என்னோட keep on ஓட past tense பாருங்க, kept on. ஓகே, ஐ கீப் தான் கெப்ட், ஸோ ஐ கெப்ட் ஆன் மை வின்னிங் மோட், நான் ஜெயிச்சுட்டே இருந்தேன் காம்படிஷன் முழுக்க, என்னோட ஜெயிப்பு வந்து என்னோட அந்த வின்னிங் மோட் வந்து தொடர்ந்துட்டே இருந்தது. கீப் அப், மெயின்டைன், கீப் அப்னா எப்படி இப்படி கீப் அப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகே, மை ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் கீப்ஸ் அப் ஹர் ஸ்பிரிட். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் எப்பவுமே ஸ்பிரிட்டடா இருப்பா, அப்படியே ஜாலியா இருப்பா, எப்பவும் மெயின்டைன்டா இருப்பா, அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து எப்பவும் அவட்ட இருக்கும்னு. லுக் பேக்னா திங்க் ஆஃப் த மீனிங், திங்க் ஆஃப் த, ஓகே, திங்க் ஆஃப் த மீனிங்ல, திங்க் ஆஃப் த பாஸ்ட். லுக் பேக்னா திங்க் ஆஃப் த பாஸ்ட்னு அர்த்தம், பழசை நினைச்சு பார்க்கறது தான் லுக் பேக். லுக்கிங் பேக், ஐ வாஸ் ஹாப்பி வித் மை பர்ஃபார்மன்ஸ் அட் காலேஜ், நினைச்சு பார்க்கறேன், லுக்கிங் பேக். ஓகே, பழசை நினைச்சு பார்க்குறப்போ எனக்கு காலேஜ் டேஸ்ல என்னோட பர்ஃபார்மன்ஸ் நினைச்சு சந்தோஷமா இருக்கு. லுக் ஆஃப்டர்னா டேக்கிங் கேர், ஷி ஹேட் டு லுக் ஆஃப்டர் ஹர் மதர் ஆஃப்டர் ஹர் ஃபாதர்ஸ் டிமைஸ், அவ டேக்கிங் கேர், லுக் ஆஃப்டர்னா டேக்கிங் கேர்னு சொல்லிட்டோம், ஒருத்தரை கவனிச்சுக்கிறது. ஓகே, ஸோ அவள் வந்து தன்னோட அம்மாவை டேக் கேர் பண்ணிட்டா, லுக் ஆஃப்டர், சாரி, ஷி லுக்ட் ஆஃப்டர், ஷி ஹேட் டு லுக் ஆஃப்டர் ஹர் மதர் ஆஃப்டர் ஹர் ஃபாதர்ஸ் டிமைஸ், அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அம்மாவை லுக் ஆஃப்டர் பண்ணிக்கிட்டா, டேக் கேர் பண்ணிக்கிட்டான்னு அர்த்தம். லுக் ஃபார்வர்ட் டு, ஓகே, இந்த இடத்துல 3 வேர்ட் சேர்ந்த ஒரு ஃப்ரேசல் வேர்ப், எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஈகர்லி, இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ்பெக்டிங் சம் ஒன் ஆர் சம்திங் ஈகர்லி. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் மை ஃபியான்சி,
ஓகே, ஃபியான்சி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்க்க ரொம்ப ஆவலோட இருந்தேன். அப்போ லுக் ஃபார்வர்ட் டு, ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் மை ஃபியான்சி. லுக் இன் டு அப்படின்னா இன்வெஸ்டிகேட்னு அர்த்தம். ஒரு விஷயத்த லுக் இன் டு பண்றது அப்படின்னு சொன்னா ஆராய்ச்சி பண்றதுன்னு அர்த்தம். ஐ ஆம் லுக்கிங் இன் டு த ரீசன்ஸ் ஃபார் மை ஃபெயிலியர்ஸ், என்னோட ஃபெயிலியர்ஸ்க்கு என்ன ரீசன்ஸ்ன்னு நான் என்ன பண்றேன், இன்வெஸ்டிகேட் பண்றேங்கிறதா என்ன சொல்றோம், ஐ ஆம் லுக்கிங் இன் டு த ரீசன்ஸ் ஃபார் மை ஃபெயிலியர்ஸ். புட் டவுன்னா க்ரஷ், ஒரு விஷயத்த அமுக்குறது, ஒரு விஷயத்த அடக்கி வைக்கிறத புட் டவுன்னு சொல்லுவோம். த ரிவோல்ட் வாஸ் புட் டவுன், ரிவோல்ட்னா ஆர்ப்பாட்டம், ஒரு புரட்சி, இதெல்லாம் வந்து இட் வாஸ் புட் டவுன். புட் அப் வித், இங்கேயும் த்ரீ வேர்ட்ஸ் சேர்ந்துருக்கு பாருங்க, புட் அப் வித். புட் அப் வித்னா சஃபர் பேஷண்ட்லின்னு அர்த்தம், பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா, அதைதான் புட் அப் வித்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஐ ஆம் புட்டிங் அப் வித் மை ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, இப்படியோ சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து என்ன சொல்றோம், எக்ஸாம்பிளா, ஐ குட் நாட் புட் அப் வித் மை சிச்சுவேஷன் அட் மை ஆஃபீஸ், ஆஃபீஸ்ல ரொம்ப பிரச்சனை, இங்க என்னால என்ன பண்ண முடியல, சமாளிக்க முடியல. ஐ குட் நாட், இங்க கொஞ்சம் நெகட்டிவா சொல்லியிருக்கோம். ஐ கேன் புட் அப், ஐ ஆம் என்ன சொல்லலாம், ஐ ஆம் புட்டிங் அப் வித் மை சிச்சுவேஷன் அட் மை ஆஃபீஸ்னு சொல்லலாம். ஓகே, நான் ஆஃபீஸில் இருக்க அந்த சுச்சுவேஷனை, கடுமையான சுச்சுவேஷனை என்ன பண்ணுறேன், பேஷண்ட்டாக பொறுத்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஐ குட் நாட் புட் அப்னு நம்ம நான் அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். புட் ஆஃப்னா போஸ்ட்போன், போஸ்ட்போன்னா தள்ளி போடுறது, புட் ஆஃப்னா தள்ளி வைத்தல். ஓகே, ஸோ த இன்டர்வியூ வாஸ் புட் ஆஃப்னா இன்டர்வியூ வந்து இன்னைக்கு நடக்க வேண்டிய இன்டர்வியூ புட் ஆஃப் ஆயிருக்குன்னா போஸ்ட்போன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்டாண்ட் பை, ஸ்டாண்ட் பைனா சப்போர்ட்னு அர்த்தம். ஓகே, மை சிஸ்டர் ஆல்வேஸ் ஸ்டுட் பை மீ, ஸ்டாண்ட் பைனா சப்போர்ட் கொடுக்கறது. ஸோ மை சிஸ்டர் ஆல்வேஸ் ஸ்டுட் பை மீ. அடுத்தது பாருங்க, டேக் டவுன், டேக் டவுன்னா ரைட்னு அர்த்தம். பொதுவாக ஸ்டாஃப் சொல்லுவாங்க டேக் டவுன் த நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் சொல்ல சொல்ல எழுதுன்றது தான் டேக் டவுன் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அந்த அது ஒரு ஃப்ரேஸ் தான், டேக் டவுன் மட்டும் சொல்லுவாங்க. அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் டுக் டவுன் த டீச்சர்ஸ் டிக்டேஷன். டேக் ஆஃப், டேக் ஆஃப்னா ரிமூவ், ஐ டுக் ஆஃப் மை ஷூஸ். டேக் ஆஃப் வந்து ஃப்ளைட்டுக்கும் சொல்லுவாங்க. ஓகே, த ஃப்ளைட் டுக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்ன் அப்னா அரைவ்னு அர்த்தம், ஹி டேர்ன் அப் ஆன் டைம். ஓகே, அரைவ் ஆகுறது, ஒரு இடத்துக்கு வர்றத டேர்ன் அப்னு சொல்லுவாங்க. ஹி டேர்ன் அப் ஆன் டைம்னா சரியான நேரத்துக்கு அவன் வந்து சேர்ந்தான். ஓகே, இதுதான் சம் இம்பார்ட்டண்ட்டான, அஸ் ஐ ஃபெல்ட், நான் ஃபீல் பண்ண இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இது கொடுத்துருக்கேன். இன்னும் நல்லா நிறைய படிச்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி நிறைய நீங்கள் பார்க்கலாம். நோட்ஸ் இருந்தால், ஏதாவது நோட்ஸ் உங்களுக்கு இதுக்காக கிடைச்சாலும் வாங்கி படிங்க. ஸோ நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது, அது கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷையும் இம்ப்ரூவ் பண்ணும், அட் த சேம் டைம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது மோஸ்ட்லி உங்களுக்கு ஒன் வேர்ட் க்வெஸ்சனாக தான் வரும். ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ். பிரஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.